நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, அதாவது நம்ம தேனிப்பெட்டி வச்சுருக்கிற நண்பர்கள் அனைவருக்குமே வந்துட்டு என்ன ஒரு பயன் பார்த்திங்கன்னா, நம்ம தேனிப்பெட்டி வாங்கும்போது வந்துட்டு ஒரு மிதமான அளவில் வந்துட்டு தேனீக்கள் இருக்கும். ஆனால் நாளடைகள் வந்துட்டு தேனீக்கள் வந்துட்டு எண்ணிக்கை அதிகமான பின்னாடி இந்த பெட்டியோட வந்துட்டு முன்பகுதியில் உட்காந்துட்டு இருக்கோம். அதே சமயம் இந்த மேல் பெட்டியில் உட்காந்துட்டு இருக்கோம். அந்த மூடியில் எல்லாமே வந்துட்டு அந்தளவுக்கு இருக்கும். ஏன்னா தேன் எடுக்கக்கூடிய டைமிங்கில் பார்த்திங்கன்னா அதிகப்படியான பூச்சி, அதாவது ஒரு பெட்டிக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு பெட்டிக்கு உண்டான பூச்சி இருக்கும். அதனால் வந்துட்டு நம்ம கொஞ்சம் பெட்டி ஹேண்டில் பண்ணுறதுக்கு பயமாக இருக்கும். இப்போ இதனால் ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த பெட்டி வந்துட்டு இந்த இதனாலேயே கடிச்சிடுமான்னு சொல்லிட்டு அதை நம்ம தொடரதே கிடையாது. இப்போ நம்ம அந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போகணும்னு பார்த்திங்கன்னா, அதாவது தேனீக்கள் வந்துட்டு அதிகமானாலும் சரி எந்த ஒரு உபகரணமும் இல்லாமல் வந்துட்டு நம்ம பயம் இல்லாமல் எப்படி எடுக்கிறது, அதை நம்ம எப்படி எடுக்கிறது, நம்ம என்ன தப்பு பண்ணுறதுனால நம்மளை கடிக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ நம்ம பார்க்க போகணும். நம்ம இப்போ வாங்க அந்த பெட்டியை வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணுற போக அது என்ன ஸ்ட்ரக்சர் இருக்குன்ட்டு நம்ம பார்க்கலாம்ப்பா. அதாவது ஒரு சில பேர் பெட்டி ஓப்பன் பண்ணுறதுமே வந்துட்டு அதுக்கு ஒரு சில ஃபாலோ பண்ணாம்ப ஒரு டெக்னிக்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா, முன்னாடி பார்த்திங்கன்னா பூச்சி போயிட்டு வந்துட்டுருக்குன்னு வைங்களா, ஒரு சில பேர் வந்துட்டு முன்னாடி நின்று எடுக்கக்கூடிய அதுக்கு டிஸ்டர்ப் ஆகாமல் எடுக்காங்க. அப்படி எடுக்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா பூச்சி போயிட்டு வந்துட்டுருக்கோம், நம்ம வந்துட்டு தள்ளி நின்று எடுக்கணும். ஏன்னா அது வந்துட்டு பூச்சி டிஸ்டர்ப் ஆகாமல் எடுக்கணும். அப்படி இல்லைன்னா சைடில் நின்று ஓப்பன் பண்ணால், அப்படி இல்லைன்னா பெட்டியோட பேக் சைட்லேருந்து ஓப்பன் பண்ணலாம். முன்னாடி நின்று எப்பயும் ஓப்பன் பண்ணாதீங்க. அப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா வந்துட்டு பூச்சி ஒன்றுகிட்டு கண்டிப்பாக வந்துட்டு நம்மளை கடிக்கிறதுக்கு அது நாமளே வந்துட்டு ஒரு ஐடியா கொடுக்குற மாரி. அதனால் முன்னாடி நின்று யாரும் ஓப்பன் பண்ணானா, இப்போ இந்த பெட்டியை ஓப்பன் பண்ணுறாங்க எந்த அளவுக்கு பூச்சி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் இதில் எடுத்துகிட்டு நான், ஆனால் இதில் பார்த்திங்கன்னா மேல் பகுதியில் ஃபுல்லாக வந்துட்டு அந்த அளவுக்கு பூச்சி இருக்குது. இப்போ நம்ம தேன் எடுக்கக்கூடிய டைமிங்லேயும் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதே அளவுக்கு இருக்கும். ஆனால் இந்த பெட்டியில் பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்துட்டு டெவலப் ஆகிடுச்சு. அதாவது அதுவே வந்துட்டு எக்ஸ்ட்ரா அடையெல்லாம் வந்துட்டு கட்டிகிட்ருக்கு தேன் வைக்கிறதுக்காக. இப்போ அதுமெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வாழைப்பூ வந்துட்டு இங்கே அதிகமாக இருக்கிறதுனால வந்துட்டு தேன் கொஞ்சம் சோர்ஸ் நல்லா இருக்குது. அதனால் வந்துட்டு அதுவே கண்ணாப்பண்ணு அடக்கட்ட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த பூச்சி வந்துட்டு அதிகமானது அதான் காரணம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும், அதாவது இந்த அளவுக்கு வந்துட்டு பூச்சி அதிகமாக இருக்கும்போது ஒரு சில பேர் ஏன் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெட்டி ஓப்பன் பண்ணதே வெடுக்க வெடுக்க நம்ம ஒரு ஃபோர்ஸில் வந்துட்டு எடுக்கக்கூடாது. எடுக்குங்கன்னா எவ்வளோ ஸ்மூத்தாக எடுக்குமோ அந்த அளவுக்கு வந்துட்டு நம்மளை எதுவும் கிடைக்காது. இப்போ பாருங்களேன், ஒரு சில பேர் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வந்துட்டு தேனி கூட அதிகமாக இது பண்ணுறதுனால இவங்களுக்கு கிடைக்காது, இல்லைன்னா ஏதோ மருந்து பூசிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி எதுவும் கிடையாதுங்க. நம்ம யார் வேணாலும் பயம் இல்லைன்னா வந்துட்டு நம்ம சாதாரணமாக ஹேண்டில் பண்ணலாம். இந்த பூச்சிகளை வந்துட்டு நம்ம தொடச்சாலும் சரி, நம்ம வந்துட்டு என்ன பக்கத்தாலேயே வந்துட்டு நம்ம இந்த அளவுக்கு வச்சுருந்தாலும் சரி, நம்மளை வந்துட்டு எதுவும் ஒரு டிஸ்டர்பும் ஆகாது. நாம் வந்துட்டு ஏதோ ஒன்று அதுக்கு துன்பத்தமே வந்துட்டு பூச்சி நசுக்கினாவோ அது மாதிரியான ஏதோ டிஸ்டர்ப் ஆனால் தான் நம்மளை அது கடிக்கிறது. இப்போ பாருங்கன்னா அதில் வந்துட்டு நான் கொஞ்சம் கையில் கூட எடுக்கேன் பாருங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு தெரியும், பூச்சி வந்துட்டு நம்ம கையிலே தான் வச்சுருக்கோம். ஆனால் நம்மளை வந்துட்டு இது வரைக்கும் எதுவும் பண்ண கிடையாது. ஒரு சில பேர் வந்துட்டு நம்ம பூச்சி எடுக்கும்போது வந்துட்டு நசுக்கிறதுனாலையுமே தான் இப்போ ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு டெமோவுக்காக தான் அந்த நம்ம கையில் வந்துட்டு பூச்சிகளை வந்துட்டு ஏற்றணும். இதுமாரி நீங்கள் கையில் ஏற்றினாலும் சரி, நம்ம கை மேலே பூச்சி அதிகமாக வந்துட்டு ஒட்டினாலுமே நம்ம வந்துட்டு ஐயோ ஒட்டிடுச்சு பதட்டப்படக்கூடாது. ஒன்று வந்துட்டு நீங்கள் மெதுவாக வந்துட்டு பெட்டி பக்கத்தில் எதுவுமே வச்சிங்கன்னாவே வந்துட்டு அதுக்குப்படியே ஒரு 5 நிமிஷத்தில் எல்லா பூச்சியும் வாங்கிடும். அப்படி இல்லை நீங்கள் பயப்படாமல் பண்ணலாம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா, கையை எதுவுமே நீங்கள் நேகம் வச்சுக்கிட்டு பெட்டிக்கு நேகம் இப்படி இது பண்ணும்போது பார்த்திங்கன்னா எல்லா பூச்சியும் வந்துட்டு வளைக்கிடும். இதுவுமே வந்துட்டு கண்டிப்பாக ஒரு 3 வாட்டி நீங்கள் பண்ணிங்கன்னா போதும். அதுக்கு மேலே நம்ம வாய் வழியாக போதுன்னா எல்லா பூச்சியும் விளைக்கணும். இப்போ என்னோடய கையில் பார்த்திங்க ஒரு பூச்சி கூட இல்லை. இப்போ எல்லா பூச்சியும் வந்துட்டு பெட்டிக்குள்ளே இயங்கிடுச்சு. இதுமாரி நம்ம ஈஸியாக வந்துட்டு பயப்படாமையே பூச்சி வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா, பூச்சி கையில் நம்ம எப்படி விடுறது, கடிக்காமல் வந்துட்டு எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த டெமோவை நம்ம பண்ணாது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் காகநிலத்தையும் பாருங்க எவ்வளோ பூச்சி உக்காந்துட்டுருக்குன்னா. ஆனால் இப்படியே வந்து வச்சோம்னா நம்ம வந்துட்டு நசுங்கிடும். அதனால் வந்துட்டு பெட்டி எப்போ வைக்கும்போதும் பார்த்தீங்கன்னா இப்படி கிராஸ் பண்ணுங்கள் பொறுமையாக, மெதுவாக வந்துட்டு இதுமாரி கொஞ்சம் கிராஸாக கொண்டு வந்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஒரு கேப் வந்துட்டு ஈஸியாக கிடச்சா நீங்கள் டக்குன்னு ஈஸியாக உடனே நீங்கள் அதை வச்சுக்கலாம். பூச்சி வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் சேதமாகாமல் இருக்கும். அதுக்கு தான் அந்த டெக்னிக்கு. இப்போ இது மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறதுனால என்னாகுது பார்த்திங்கன்னா, பூச்சி நம்ம சாகிறது வந்து தடுக்கலாம். அதே மாதிரி தான் மூடிக்கு நம்ம ஃபாலோ பண்ணோம். இதுமாரி நம்ம வந்துட்டு கிராஷாக தான் வந்து எப்பயும் வச்சு நம்ம மூடணும்.
பார்த்திங்கன்னா பழைய நிலைமைக்கு வந்துடுச்சு. இந்த சைடில் இருக்கக்கூடிய பூச்சிகளை வந்துட்டு எல்லாமே வந்துட்டு பெட்டியில் பூந்துக்கும். அதுக்கு பின்னாடி நம்மளோட வேலை என்னென்னு பார்த்திங்கன்னா அதை கரெக்டாக நம்ம பேக் கட்டிடணும். அதை பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு அதை அப்படியே போட்டு கட்டிடலாம். நம்ம இப்போ கட்டிட்டோம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பதிவில் வந்துட்டு ஒரு பெட்டி எப்படி ஓப்பன் பண்ணுறது, பூச்சி எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படி நசுங்காமல் வைக்கிறது, நம்ம கையிலேயே வந்துட்டு பூச்சிகள் வந்துட்டு ஏகனாலும் சரி, இல்லை நம்ம வந்துட்டு அப்படி அந்த அளவுக்கு பூச்சி ஏற்றி விட்டாலும் நம்ம எந்த அளவுக்கு வந்துட்டு மெதுவாக ஹேண்டில் பண்ணுறதை, பூச்சி எப்படி ஆகிறது, அது எல்லாமே காமிச்சுப்போம். உங்களுக்கு மேற்கொண்டு ஏதோ டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அது மேற்கொண்டு நம்ம அந்த டவுட் வந்துட்டு அது வீடியோ பதிவாக நம்ம போடலாம்.